ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலியில் எப்படி ஜிஎஸ்டி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேலியில் ஜிஎஸ்டி எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்ன ஒரு கேள்விப்பட்டிருப்போம், நம்ம பே பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இது 2017 கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருக்கிற மற்ற டேக்ஸ் எல்லாத்தையும் ஓவர்லே பண்ணி ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் 4%, 12%, 18%, 24%னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க, டிபெண்டிங் அப்பான் தி குட்ஸ். இது எப்படி நம்ம டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டி நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுற பர்ச்சேஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வரக்கூடிய இன்கம், இல்லை எக்ஸ்பென்சஸ், எல்லாத்துலேயுமே நம்ம ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன்ஸோடு சேர்த்து நம்ம ஜிஎஸ்டியும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜிஎஸ்டி போட போட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் எப்படி கொடுக்கணும்னா, நம்ம எப்படி ஜிஎஸ்டி பேமெண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ, குவார்ட்டர்லி கொடுக்குறோமா, இல்லை மந்த்லி கொடுக்குறோமா, இல்லை ஹாஃப்லி கொடுக்குறோமா, இல்லை இயர்லி கொடுக்குறோமோ அப்படிங்கிற பொறுத்து ஜிஎஸ்டி கால்குலேஷன் நமக்கு காமிச்சிட்டே வரும். உங்களுக்கு நீ இவ்வளோ பே பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம ஜிஎஸ்டிக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி பே பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை சேல்ஸ் பண்ணுறோம்னா வந்து இன்டகிரேட்டட் தட்ஸ் ஐஜிஎஸ்டின்னு பே பண்ணுவோம். இப்போது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் எதனால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நான் ஒரே ஸ்டேட்டுக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் சேல் பண்ணிக்கிறேன், மதுரையிலேருந்து நான் சென்னைக்கோ, இல்லை மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கோ, இல்லை மதுரைக்குள்ளேயே நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் ஜிஎஸ்டி ரெண்டாக பிரித்து பே பண்ணுவேன். ஒன்று நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இது எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கிற காமனான விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் மதுரையில் இருக்கேன், பட் நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லை நான் பெங்களூரில் சேல்ஸ் பண்ணுறேன், ஸ்டேட் டு ஸ்டேட் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நான் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி நான் பே பண்ணுவேன். அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணும். இது பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். இது அல்டிமேட்டாக நம்ம ப்ராப்ளம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளோட டிரான்சாக்ஷன்லாம் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டில் நான் எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேட்டணும், எவ்வளோ நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்டணும், எவ்வளோ நான் அதர் ஸ்டேட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அந்த டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஜிஎஸ்டியில் நமக்கு காமிச்சிடும், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் நமக்கு காமிச்சிடும். நீங்கள் பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, அதுக்கான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.